வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி வந்து உத்தமவல்லன் திரைப்படத்தினுடைய வீடியோ மிஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி உத்தமவல்லன் படங்களுடைய ஷோஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. படத்தோட ஷோ கேன்சல் ஆனதுனால எல்லா ரசிகர்களுமே வந்து ஒரு மாதிரி மனம் வெறுத்து தியேட்டர் விட்டு போயிருந்தாங்க. அதை மிக முக்கியமாக ஸ்பெஷல் ஷோ 8 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்தவங்களாம் மிகுந்த ஏமாற்றத்தோட போனாங்க. ஏழு மணி தியேட்டருக்கு வரணும்னா அவன் 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு கிளம்பி வரணும். இன்றைக்கி திரைப்படம் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மனோபாவமும் கண்டிப்பாக மாறிடுச்சு. லேப்டாப்பில் பார்க்குறான், மொபைலில் பார்க்குறான், சின்ன மொபைல் இருந்தாலும் அதில் பார்க்குறான், டேப்பில் பார்க்குறான். ஸோ எவ்வளோ முறைகளில் டிவிடிஸ் பிசிடிஸ் அந்த மாதிரி எவ்வளோ முறைகளில் திரைப்படம் பார்க்கும் மனோபாவம் மாறிவிட்ட சூழ்நிலையில் காலையில் ஒருத்தவன் வீட்டில் காலைல அலாரம் வச்சு எழுந்து தியேட்டருக்கு வந்து கிளம்பி போய் படம் பார்க்கும்பொழுது படம் பார்க்கணுன்னு டிக்கெட்லாம் புக் பண்ணி போய் தியேட்டரில் ஷோ கேன்சல் ஆச்சுன்னா அது எந்த மாதிரி வர மன வருத்தத்தை கொடுத்துருக்குன்னு நீங்கள் தியேட்டரில் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் வந்து தியேட்டருக்கு வந்து பொட்டி வரல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். தேரை பொட்டி வரல அப்படின்ட்டு 12 மணி, 1 மணிக்கு, 3 மணிக்கெலாம் வந்து படம் வந்துலாம் பார்த்த காலங்கள் உண்டு. அதனுடைய மறுபடி வந்து அந்த டிஜிட்டலைஸ் வந்தப்புறமும் பொட்டி வரலன்றது வந்து படம் வரலன்றது இன்னும் அந்த பொட்டி வரலன்றது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எல்லா தியேட்டர்லையுமே வந்து ஷோஸ் வந்து கேன்சலில் வந்து எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆனாங்க, ரசிகர்கள்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா தியேட்டருமே ஷோ கேன்சல் ஆனதுனால எல்லா ரசிகர்களும் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக 7 மணிக்கெலாம் கிளம்பி மாயாஜல் போடுற தியேட்டர்களுக்கு, அதாவது இங்கேருந்து 40 கிலோமீட்டருக்கு அந்தான் இருக்கிற தியேட்டருக்கு 7 மணிக்கெலாம் வந்து ஃபேமிலியோடு கிளம்பி போனவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். திரைப்படம் பார்க்கும் மனோபாவம் மாறி வரும் சூழலில் வந்து ஒரு காலையில் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்ற அவங்களோட ரசிகனுடைய அவனுடைய அந்த ஆசையை வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை சுக்குநூறாக உடைச்சதுக்கான சம்பந்தம் தான் இது. இது மாதிரிலாம் இருந்ததுன்னா முதல் ஷோ புக் பண்ணிட்டு போகணுன்ற அந்த மனோநிலை கூட மாறிட்டு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் டம்மிச்சு அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த டெம்ட் இருக்கும்போதே அந்த படம் வந்து ரசிகர்களுடைய பார்வைக்கு செல்கிறது தான் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்குமே அழகு. இது வந்து மிகப்பெரிய திருப்பதி பிரதாஸாக இருக்கட்டும், அது ஹீரோஸாக இருக்கட்டும், அது வந்து ராஜ்குமார் இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், அவங்களே பொறுத்தவரை இது வந்து மிகப்பெரிய பின்னடைவுன்னே சொல்ல முடியும். மே 1ஆம் தேதி இருந்தாலும் இன்று வந்து நிறைய இந்நிறுவனங்கள் இயங்குது. அங்கே வந்து வேலையெல்லாம் கட்டடிச்சுட்டு இப்போ சம்பள பணம் மிஸ் ஆகி 500 ரூபா 600 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி பிளாக்கில் வாங்கினவங்களான்னு எல்லாமே யோசிச்சு பாருங்கள். பட் ராஜ் தியேட்டராக இருக்கட்டும், உட்லண்ட்ஸ் அண்ட் தேவி தியேட்டராக இருக்கட்டும், எல்லாருமே டிசப்பாயின்டனுடைய ஒரு உச்சத்தில் தான் இருக்கிறாங்க. சினிமான்றது வந்து வாழ்க்கையில் ஒரு பார்ட் தான், வாழ்க்கையே சினிமா கிடையாது. பட் அதுக்காக நேரம் ஒதுக்கிட்டு வர ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி பின்னடைவு, அதாவது மன வருத்தத்தையும் பின்னடைவையும் சந்திச்சதுன்னா திரும்ப அந்த திரும்ப வந்து முதல் ஷோ போகணும் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல் வந்து இனிமேல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மீண்டும் உத்தமவல்லன் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வீடியோ உங்கள் ஜாக்கி சேகர். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.